ஐஷு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 7/4/2022 வியாழக்கிழமை பங்குனி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதமாகும். இந்த நாள்ல விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் என்னென்ன நன்மைகளை எல்லாம் நம்மால் பெற முடியும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷு சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குழந்தை பாக்கியத்தையும் திருமண வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விரதமாகவே இந்த சஷ்டி விரதமானது பார்க்கப்படுகின்றது. சஷ்டி திதியில விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மணமாலை சூடக்கூடிய வாய்ப்பும் மகப்பேறு உண்டாகும் என்பது ஒரு நம்பிக்கை. மாதந்தோறும் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி திதி அன்று நம்ம முருகப்பெருமானை தியானித்து அவருடைய மந்திரங்களை சொல்லி நாம் கேட்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் இந்த சஷ்டி நாளன்று தொடர்ச்சியாக விரதமிருந்து வந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பது ஒரு நம்பிக்கை. பங்குனி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி நாள்ல விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நெடுநாட்களாக நீடித்து வந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியமானது, அதுவும் அழகான குழந்தையானது பிறக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமைந்து திருமணமானதும் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதார கஷ்டங்களும் விலகி வாழ்வு செல்வ செழிப்பான வாழ்வு உண்டாகும். இவ்வளவு சிறப்புகளையும் தரக்கூடிய, இவ்வளவு நன்மைகளையும் பலன்களையும் தரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி நாளை நம்ம தவறவிடவே கூடாது. பங்குனி மாதம் தெய்வங்களுக்குரிய மாதம், விரதங்கள் இருப்பதற்கு ஒரு ஏற்ற மாதம் இந்த பங்குனி மாதம். வழிபாடு செய்வதற்கும் விரதங்கள் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதத்தை தான் பல பேர் தேர்ந்தெடுப்பார்கள். அது மட்டுமல்லாமல் கோவில் திருவிழாக்களும் அதிக திருமணங்களும் தெய்வ திருமணங்களும் நடக்கக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் போன்றே இந்த பங்குனி மாதமும் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த மாதம். இந்த பங்குனி மாதத்துல வருகின்ற சஷ்டி தினங்கள் ரொம்பவே மகத்துவம் மிகுந்தது. அதுவும் இந்த சஷ்டி தினமானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த நாள்ல அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு நம்ம பூக்களை சாற்றி தீப தூப ஆராதனை காண்பித்து நம்ம விரதத்தை தொடங்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் நாள் முழுவதும் இருக்கலாம். அல்லது எளிமையான உணவையோ பால் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இந்த உண்ணாவிரதத்துடன் மௌன விரதமும் சேர்த்து அனுஷ்டிப்பதனால பல நன்மைகள் நமக்கு உண்டாகும். நாள் முழுவதும் முருகப்பெருமானை மனதில் தியானித்து ஓம் சரவணபவ, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னாலே போதும். வாய்ப்பு இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் இது போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுங்கள். நவகிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய குரு பகவானை மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும். ஏன்னா இது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி என்பதனால இந்த நாளில் குரு பகவானையும் நம்ம சேர்த்து வழிபடுவது இன்னும் கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கும். வீடு திரும்பியதும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி நம்மளுடைய சஷ்டி விரதத்தை முடிக்க வேண்டும். நம்மளால முடிந்த நைவேத்தியத்தை படைத்து அந்த பிரசாதத்தையே நம்ம சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு இந்த விரதத்தை முடிப்பது ரொம்பவே சிறப்பு. இன்னும் பலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் தொடர்ச்சியாக மௌனமாக இருக்க முடியாது அல்லது உண்ணாவிரதம் இருக்க முடியாது அப்படின்றதுனால கோவிலுக்கு சென்று விரதம் இருப்பார்கள். அதுவும் ஒரு முறை தான். கோவிலுக்கு சென்று காலையிலேயே அங்கேயே அமர்ந்து முருகனை தரிசனம் செய்துவிட்டு முருகனுக்குரிய பாடல்களையும் முருகனுக்குரிய மந்திரங்களையும் கோவிலேயே அமர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படியும் செய்யலாம். இல்லைங்க, இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடையாது, வீட்டில் இருந்து தான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்றவங்க எளிமையாக இப்படி விரதமோடு
மௌன விரதத்தையும் அனுஷ்டித்து நம்ம தேவையில்லாத சிந்தனைகளையோ தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து முருகப்பெருமானுடைய பக்தியில் நாம் இந்த நாளை கழித்தாலே போதும், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது ஒரு பழமொழி. அகப்பை என்பது கருப்பையை, அதாவது குழந்தை உருவாகக்கூடிய ஒரு செயலை குறிப்பதாகும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தால், முருகனை வழிபட்டு வந்தால் அழகான குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருங்க. ஒரு சில வீடுகளில் கணவன் மனைவிக்காக விரதம் இருக்கலாமா அப்படின்ற கேள்வி வந்து பல நேயர்களிடம் அந்த சந்தேகமானது இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய மனைவிக்காக கணவன் விரதம் இருக்கலாம், தவறே கிடையாது. இல்லை, என்னுடைய மனைவியும் சேர்ந்து இருப்பார்கள் அப்படின்னா கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அப்படி கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கணவன் மனைவி இடையே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீண்ட நெடு நாட்கள் அவர்கள் சந்தோஷமாக குழந்தை பேரை பெற்று நிமதியாக வாழ்வார்கள். இன்னும் பலருக்கு சந்தேகம் இருக்கு, நல்ல வேலை கிடைக்க வேண்டும், வியாபாரம் செழிக்க வேண்டும், ஆரோக்கியமானது கிடைக்க வேண்டும், இப்படி பல கோரிக்கைகளுக்காக இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாமா அப்படின்னு கண்டிப்பாக இது போன்ற கோரிக்கைகளுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் நம்ம கண்டிப்பாக நம்பிக்கையோடு முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருந்தால் அனைத்து வரங்களும் நமக்கு வெற்றியடையும். அந்த எதை நினைத்து நம்ம விரதம் இருக்கின்றோமோ அந்த வரமானது நிச்சயமாக நடந்தேறும். அதனால இது போன்ற மிக எளிமையாக மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சஷ்டி விரதத்தையும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வாழ்வில் படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு அமைவதோடு முருகப்பெருமானுடைய பேரருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அதனால இந்த நாள்ல காலை முதல் மாலை வரை முருகப்பெருமானை நினைத்து அவருடைய மந்திரங்களை சொல்லுங்கள். இன்னும் பலருக்கும் அலுவலகத்திற்கு செல்லுகின்றோம், நாங்க என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களால உண்ணாவிரதம் இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா உணவை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் பால், பழங்கள் இது போன்ற திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலை வீடு திரும்பியதும், இல்லைன்னா நீங்க அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரக்கூடிய அந்த வழியில முருகப்பெருமானுடைய ஆலயம் இருக்கு அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டு பிறகு வீட்டிற்கு வந்து உங்க பூஜை அறையில விளக்கேற்றி நீங்க உங்களால முடிந்த நைவேத்தியத்தை படைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து உங்களுடைய விரதத்தை வீட்டுல முடிக்கலாம். இப்படியும் செய்யலாம். இப்படி இந்த நாள்ல ரொம்ப மௌனமாக இருந்து தேவையில்லாத விஷயங்களை செய்யாமல், வீண் விவாதங்கள் செய்யாமல், சண்டையிடாமல், அசைவ உணவு சாப்பிடாமல், தேவையானவற்றை மட்டுமே பேசி இந்த மௌனத்தை கடைபிடித்து நம்ம முருகப்பெருமானை நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிகளுக்கும் நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதனால தவறாமல் இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியை தவற விடாதீர்கள். குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானது நடைபெறும், நல்ல வேலை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலையானது கிடைப்பதோடு ஆரோக்கியத்துடன் வாழக்கூடிய யோகத்தையும் முருகக்கடவுள் நமக்கு கொடுப்பார். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.